நேற்று மதியம் போலந்து பார்டருக்குள்ளே ஒரு மிசைல் விழுந்திருக்கு. இரண்டு போலந்து குடிமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. மூன்று பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இது போலந்து உக்ரைன் பார்டர், அதாவது ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த மிசைல் வந்து ரஷ்யன் மேடு மிசைலா அப்படின்ற டவுட் வந்து நேற்று நைட் வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி காலையில் வந்து போலந்து வெளியுறவு அமைச்சகம் வந்து இது ரஷ்யன் மேடு மிசைல் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து இதை மறுத்திருக்கு. இது வந்து ஒரு டெலிபரேட் ப்ரொவகேஷன் டு எஸ்கலேட் த சுச்சுவேஷன், அதாவது இந்த பிரச்சனையை வந்து இன்னும் எஸ்கலேட் பண்ணுறதுக்காக போலந்து மீடியா வந்து செய்கிற சதி அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ இதை வந்து ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து மறுத்திருக்கு. ஸோ இப்படி இந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் வந்து இது ரஷ்யாவிலேருந்து ஃபயர் பண்ணப்பட்ட மிசைல் மாதிரி தெரியல அப்படின்னு அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முழுவதும் வந்து யுக்ரைனில் பல நகரங்களை வந்து ரஷ்யா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. குறிப்பாக வந்து யுக்ரைனுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குறிவச்சு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த போலந்து எல்லைக்குள்ளே இந்த ஏவுகணை விழுந்ததுனால தான் இப்போ வந்து நம்ம பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலந்து வந்து ஒரு நேட்டோடைய உறுப்பு நாடு. நேட்டோவில் மொத்தம் வந்து 30 நாடுகள் இருக்குது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் உட்பட 30 ஐரோப்பிய நாடுகள், எல்லாமே கனடா, எல்லாமே இருக்காங்க. இப்போது இதில் ஆர்டிகிள் 5 அப்படின்னு ஒன்று இருக்காது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவுடைய ஒரு உறுப்பு நாடு வந்து தாக்கப்பட்டால் மற்ற உறுப்பு நாடுகளும் தாக்கப்பட்டது போல் ஆகும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதன்படி நேற்று வந்து போலந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உறுதியாச்சுன்னா மற்ற நாடுகளும் போரில் குதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து இப்போ நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயமாக மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிகிள் 5 பார்த்தோம். ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுதுன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஆர்டிகிள் 5 படி நீங்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஏதோ ஒரு உறுப்பு நாடு தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்த ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணலாம். ஆர்டிகிள் 4 என்ன அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ். எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நாடு வந்து தாக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அதனால் மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றது தான் வந்து ஆர்டிகிள் 4. ஏதாவது ஒரு உறுப்பு நாடு இந்த ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணலாம். அப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து போலந்து வந்து ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அப்போது இன்வோக் பண்ணப்பட்டால், ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் இம்மிடியேட்டாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் சுச்சுவேஷன். ஆனால் இந்த நிலையில் ஆர்டிகிள் 4 இன்வோக் பண்ணப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ரஷ்யாவிலேருந்து ஃபயர் பண்ணப்பட்ட மிசைலா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று யுக்ரைன் முழுவதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால யுக்ரைன் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தின ஒரு மிசைல் வந்து மிஸ்ஃபயர் ஆகி போலந்து எல்லைக்குள்ளே விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இன்னும் வந்து இதை பற்றி உறுதியான தகவல்கள் வந்து யாருமே வந்து சொல்ல மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பலவிதமான குழப்பங்களும் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து ஆர்டிகல் 4 இன்வோக் பண்ணப்படுமா அப்படின்றது இன்னும் நமக்கு வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதனால் போலந்தில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து நமக்கு போர் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக பயப்பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் போடணும் முடிவு பண்ணேன். அதனால் தொடர்ந்து இது பற்றிய செய்திகளை வந்து பார்க்குறதுக்காக ஹங்கிரி ஃபாக்ஸ் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.